இந்த உலகத்துல மனிதநேயம் இன்னும் மிச்சம் இருக்குன்றத ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். 1970 காலப்பகுதியில கம்போடியால இருந்து ஜான் சென் சொல்லப்படக்கூடிய ஒருத்தரும் ஸ்டெல்லான்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தங்களும் கலிபோர்னியாவுக்கு அகதிகளா குடி வந்திருக்காங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த கப்பல் தன்னோட ஊர்ல ஃபேமஸான டிஷ்ஷா இருக்கக்கூடிய டோனட்டை கலிபோர்னியால விக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே ஒரு தொழிலா பார்க்க ஆரம்பிச்ச அந்த கணவன் மனைவிய தெரியாத ஊர் மக்களே இருக்க மாட்டாங்களாம். காரணம், எல்லாருக்கூடையும் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்களாம். இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு 2 வாரமா அவரோட மனைவிய கடப்பக்கமே பார்க்க முடியாத அந்த ஊர் மக்கள் ஏன் இப்ப அவங்க கடைக்கு வரதில்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜான் சேனும் அவங்க உடம்பு பேரலைஸ்ட் ஆயிருக்கு, இனிமே அவங்கனால இங்க வந்து வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு எப்பவுமே அவங்க கூட தான் இருக்கணும்னு இருக்கு, ஆனா மருத்துவ செலவும் அதிகமா இருக்கிறதுனால இந்த டோனட்ஸ் எல்லாம் முடியும் வரைக்கும் இந்த கடையை திறந்திருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அந்த ஊர் மக்களும் கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் ரைசிங் கேம்பா ஆரம்பிக்கலாமான்னு கேட்டப்போ இதை கேட்ட அந்த மனுஷன், இதெல்லாம் வேணாம்ப்பா, என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை வச்சு தன்னோட மனைவிய பாத்துக்கிறதா சொல்லியிருக்காரு. People said, oh, we'll give you some money. We'll open a GoFundMe page. We'll give you some money. Oh, no, you don't want it. அதே நேரம் தன்னோட மனைவி கூட அதிகமான நேரத்தை செலவு பண்ணவும் முடியும்.